அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா சப்மர்ஜிபிள் வாட்டர் பம்ப் தான் வந்து பார்க்க போகிறோம். இதில் வந்து ரெண்டு பம்ப் வந்து பார்க்க போகிறோம். ஒன்று வந்து 18 வாட் பம்ப், இன்னொன்று வந்து 9 வாட் பம்ப். ஃபஸ்ட்டு வந்து நம்ம 18 வாட் பம்ப் பற்றி பார்க்கலாம். இந்த 18 வாட் பம்ப் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஏர் கூலர் பம்ப்பு. இந்த ஏர் கூலர் பம்ப் பற்றி ஏற்கனவே ஒரு வீடியோன்றது போட்டிருப்பேன். அதே சேம் வீடியோ மாதிரி தான் இருக்கும், ஆனால் எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன்றது நான் வந்து இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ண போகிறேன். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக வந்து பாருங்கள். இந்த சப்மர்ஜிபிள் பம்புன்றது பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு வந்து ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி ஏர் கூலர் பம்பு தான். இதில் வந்து எக்ஸ்ட்ரா வந்து கனெக்டர்லாம் எதுவும் வந்து கொடுக்க மாட்டாங்க, ஒரே ஒரு கனெக்டர் மட்டும்தான் வந்து கொடுப்பாங்க. ட்ரிப் இரிகேஷன் பைப் 16 mm பைப்பில் வந்து நம்ம இதை கனெக்ட் பண்ணி நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒயர் வந்து நம்ம எக்ஸ்ட்ரா வந்து அடாப்டர் எதுவும் யூஸ் பண்ண தேவையில்லை, நம்ம டைரெக்டாக வந்து பவரில் வந்து கொடுத்து யூஸ் பண்ணலாம். ஆனால் நீங்கள் எக்ஸ்ட்ரா ஜாயிண்ட் போட்டு தான் வந்து யூஸ் பண்ணணும், ஏன்னா இது வந்து ஒயர் லென்த்துன்றது அதிகமாக வந்து கொடுக்க மாட்டாங்க. ஸோ வந்து நீங்கள் எக்ஸ்ட்ரா ஜாயின்ட் போட்டு நீங்கள் ஃப்ளக்கில் வந்து கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஒயர் வந்து சேஃபாக வந்து யூஸ் பண்ணுங்கள், வாட்டரில் படாமல் வந்து யூஸ் பண்ணுங்கள், ஏன்னா நமக்கு சேஃப்டின்றது ஃபஸ்ட்டு முக்கியம். அடுத்து வந்து நம்ம பம்பை வாங்குறப்ப மூணு விஷயம் வந்து பார்க்கணும். ஃபஸ்ட்டு வந்து வாட், அதோட பவர்ன்றது 18 வாட். இந்த பம்பு சொல்லியிருந்தாலே 18 வாட் பம்புன்றது, இதுதான் வந்து நமக்கு பவர் கன்செப்ஷன்றது தெரியும். நெக்ஸ்ட்டு வந்து ஹைட் மேக்ஸ், இது எவ்வளோ ஹைட் பம்ப் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா 1.85 மீட்டர் வந்து பம்ப் பண்ணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து அவுட்புட் வந்து 1100 லிட்டர் பர் ஹவர் வந்து பம்ப் பண்ணும் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. நம்ம இது எவ்வளோ பம்ப் பண்ணுது அப்படின்றது நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். அடுத்து வந்து நீங்கள் இந்த பம்பை வாங்கினவுடனே ஓப்பன் பண்ணி செக் பண்ணி பாருங்கள், ஏன்னா பேக் சைடில் வந்து இந்த க்ளூ போட்டு உங்களுக்கு க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க, ஏன்னா உள்ளே வந்து காயில் இருக்கும், அதில் வந்து வாட்டர் போச்சு அப்படின்னாக்கா நமக்கு வாட்டரில் வந்து பவர் சப்ளைன்றது இப்போ எலக்ட்ரிசிட்டின்றது ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ஸோ வந்து நம்ம பேக் சைடில் வந்து செக் பண்ணும். அடுத்து ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஷாஃப்ட்டு, பிளேடு, மேக்னெட் எல்லாமே வந்து கரெக்டாக வந்து இருக்கா, எதுவுமே டேமேஜ் ஆகலையா அப்படின்றது செக் பண்ணிவிட்டு வாங்குங்க. ஒருவேளை நீங்கள் ஷாப்லேயே கூட செக் பண்ணி பார்க்கலாம், அப்படி இல்லைனா வாங்கிட்டு வந்து செக் பண்ணி பாருங்கள். ஏன்னா நம்ம வாட்டரில் வச்சு செக் பண்ணி பார்க்குறப்ப நமக்கு டேமேஜ் இருந்தது அப்படின்னாக்கா அதை நம்ம வந்து ரீப்ளேஸ் பண்ண முடியாது, இல்லை ஒருவேளை எலக்ட்ரிசிட்டி ஏதாவது ஃப்ளோ ஆச்சுனாலும் நமக்கு தான் அது வந்து ப்ராப்ளம். ஸோ வந்து வாங்கிட்டு வந்தோடனே பேக் சைடில் வந்து செக் பண்ணுங்கள். அடுத்து ஃப்ரண்ட்லேயும் ஏதாவது டேமேஜ் இருக்கா, பிளேடு எல்லாமே நல்லா இருக்கா அப்படின்றது பாருங்கள், ஏன்னா பிளேடு மேக்னெட் எல்லாமே வந்து செட்டாக வந்து வரும். அடுத்து உள்ளே ஒரு ரப்பர் இருக்கும், ஃப்ரண்ட்டில் ஒரு ரப்பர் இருக்கும், நடுவில் அந்த ரப்பருக்கு நடுவில் வந்து பார்த்திங்கன்னா ஷாஃப்ட்ன்றது ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. அது எதுக்குனா வைப்ரேஷனுக்காக அந்தமாதிரி ரப்பர் வந்து கொடுத்துருப்பாங்க. அப்புறம் சென்டராக வந்து நிற்கிறதுக்காக, ஷாஃப்ட் நிற்கிறதுக்காக அந்த ரப்பர்ன்றது கொடுத்துருப்பாங்க. ஸோ வந்து இது எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படின்றது செக் பண்ணி பாருங்கள். செக் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் நீங்கள் க்ளோஸ் பண்ணுறப்ப ஒரு சைடு வந்து ரெண்டு சைடுமே வந்து ஒரு க்ளோஸ்க்கு ஒரு கிளிப் மாதிரி வந்து கொடுத்துருப்பாங்க, ரெண்டு சைடுமே கரெக்டாக வந்து க்ளோஸ் பண்ணும், ஒரு சைடு தூக்குற மாதிரியோ அந்த மாதிரி வந்து நீங்கள் க்ளோஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா ரெண்டு சைடும் கரெக்டாக க்ளோஸ் பண்ணால் தான் ஷாஃப்ட் ஸ்ட்ரைட்டாக இருக்கும், மேக்னெட் சைடில் படாமல் சென்டராக வந்து கரெக்டாக வந்து இருக்கும். ஸோ வந்து எல்லாமே நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு கரெக்டாக வந்து க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த ஏர் கூலர் பம்புன்றது நான் ஏன் வாங்குகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இதோட காஸ்ட் தான், வெறும் 200 ருபீஸ்க்கு இந்த பம்ப் கிடைக்கிறதுனால மட்டும்தான் நான் இந்த பம்புன்றது வாங்குகிறேன். அதேமாதிரி சின்ன சின்ன யூசஸ்ன்றது பண்ணலாம், அக்வாபோனிக்ஸ், அக்வாரியம், அதுக்கு அக்வாரியம்க்கு வந்து ஃபில்ட்ரேஷன், அப்புறம் பாண்டு இல்லை ஃபவுண்டைன் நீங்கள் பண்ணுறீங்கன்னா அதுக்கு யூஸ் பண்ணலாம், அப்புறம் ஹைட்ரோபோனிக்ஸ் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்துக்கு இந்த பம்ப் வந்து யூஸ் பண்ணலாம். இதே வாட்லேயே வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதை விட கம்மியான வாட்லேயே வந்து பார்த்திங்கன்னா இந்த கெப்பாசிட்டின்றது போகிறதுக்கும் பம்ப்ஸ்ன்றது இருக்குது. அதை பற்றிலாம் நான் வந்து தனியாக வீடியோஸ்ன்றது பண்ணலான்னு இருக்கேன், ஆனால் என்னால் வாங்கி பண்ண முடியாது, ஏன்னா அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா 4000 ருபீஸ், அதுக்கு மேலே வந்து பம்ப் பண்ணுறது வரும். ஸோ வந்து அந்த மாதிரி நான் வாங்காமல் வெறும் இமேஜஸ் மட்டும் ஸ்பெசிஃபிகேஷன் போட்டு பண்ணால் நீங்கள் பார்ப்பீங்க அப்படின்னா கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள், நான் அந்த மாதிரி வீடியோஸும் நம் வந்து அடுத்தடுத்து வந்து நான் போடுறேன். நெக்ஸ்ட் வந்து 9 வாட் பம்ப் வந்து பார்க்கலாம். 9 வாட் பம்பில் வந்து உள்ள ஒரு ஸ்பெசிஃபிகேஷன், வெளியே ஒரு ஸ்பெசிஃபிகேஷன் கொடுத்துருப்பாங்க. உள்ளே வந்து இப்போ உள்ளே வெளியே எது வேணால் எடுத்துக்கலாம். இதோட வாட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பவர் வந்து 9 வாட் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து ஹைட் மேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 0.76 மீட்டர் வந்து பம்ப் பண்ணும் கொடுத்துருக்காங்க. அவுட்புட் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து 120 லிட்டர் பர் ஹவர் கொடுத்துருக்காங்க பம்பில், வெளியே வந்து பார்த்தீங்கன்னா பாக்ஸில் வந்து 400 லிட்டர் பர் ஹவர் கொடுத்துருக்காங்க. மேக்ஸிமம் வந்து 400 லிட்டர் பர் ஹவர் இருக்க தான் சான்சஸ் இருக்குது, ஏன்னா 18 வாட் பம்ப் வந்து 1100 லிட்டர் பர் ஹவர் கொடுக்குறப்போ கண்டிப்பாக வந்து 9 வாட் பம்புன்றது 400 லிட்டர் பம்ப் பர் ஹவர் வந்து கொடுக்க சான்சஸ்ன்றது இருக்குது. நம்ம எவ்வளோ கொடுக்குது அப்படின்றத செக் பண்ணி பார்க்கலாம். இதுவும் சேம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டேரெக்டாக வந்து பவர் வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம், இதுக்கு வந்து அடாப்டர்ன்றது எதுவும் தேவைப்படாது. இதுக்கும் வந்து கனெக்டர்ன்றது ஒன்றே ஒன்று தான் கொடுத்துருக்காங்க. உள்ளே வந்து சைஸ்ன்றது மாறுது, வெளியே வந்து பார்த்திங்கன்னா சைஸ் வந்து சேம் அதே தான் இருக்குது. ஸோ வந்து 16 mm ட்ரிப் இரிகேஷன் பைப்பில் வந்து நீங்கள் கனெக்ட் பண்ணலாம், ஏன்னா அதுதான் வந்து கரெக்டாக வந்து உங்களுக்கு இருக்கும். ஏன்னா நீங்கள் மற்ற ஹோஸ் பைப்போ இல்லை வந்து வேறு ஏதாவது பைப் கனெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா
உங்களுக்கு வந்து அந்த சைஸ் வந்து பைப் சைஸ் வந்து கரெக்டது வந்து கஷ்டமாக இருக்கும். பட் வந்து ட்ரிப்ளிகேஷன் பைப் நீங்கள் யூஸ் பண்ணுறப்போ உங்களுக்கு கனெக்ட் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணுறதுக்கும் ரொம்ப வந்து ஈஸியாக இருக்கும். பம்ப் பண்ணுறது பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வந்து எது எதுக்கெலாம் யூஸ் பண்ணலான்றதை பார்ப்போம். இது வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன ஃபவுண்டைன் நீங்கள் பண்ணுறீங்க, இல்லை அக்வாரியமுக்கு வந்து ஃபில்ட்ரேஷனுக்கு யூஸ் பண்ணலாம், இல்லை அக்வாபோனிக்ஸ்க்கும் சின்னதாக பண்ணிங்கன்னா பண்ணலாம், ஹைட்ரோபோனிக்ஸ்க்கும் பண்ணலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன யூசஸ்க்கு வந்து நமக்கு கெப்பாசிட்டி வந்து கம்மியாக கிடச்சிதுன்னா நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். இதையும் வந்து நம்ம வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம், ஏதாவது டேமேஜ் இருக்கா அப்படின்றது. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பேக் சைடில் வந்து பார்க்குறோம், அடுத்து வந்து ஃப்ரண்ட்டில் வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இது வந்து ரொம்ப வந்து டைட்டாக வந்து இருக்குது, ஏன்னு தெரியல. இது குவாலிட்டி வந்து கொஞ்சம் நல்லா இருக்க மாதிரி தான் இருக்குது. பம்ப்பு இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம், ஏன்னா நம்ம ஈஸியாக ஓப்பன் பண்ணுறோம் அப்படின்னா அது கரெக்டாக வந்து லாக் இல்லை அப்படின்றது அர்த்தம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சென்டரில் அதை ரொட்டேட் பண்ணி நீங்கள் ஓப்பன் பண்ணணும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா உள்ளே வந்து ஷாஃப்ட் வந்து இருக்குது, அடுத்து அந்த பம்போட பிளேட், மேக்னெட். சேம் இந்த மாதிரி சப்மர்சிபிள் பம்ப் எல்லாத்துலேயுமே வந்து இதே மாதிரி தான் இருக்கும். பட் வந்து பிராண்டை பொறுத்து அதோட ஓப்பன் பண்ணுற பிளேஸ் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா பம்போட ஓப்பனிங் மட்டும் கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கும். அப்புறம் பிளேடும் வந்து கெப்பாசிட்டி அதிகமாக அதிகமாக பிளேடும் வந்து மாறும். இந்த பம்ப் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதோட குவாலிட்டின்றது நல்லாவே இருக்குது. அந்த பம்பை கம்பேர் பண்ணும்போது இதில் பார்த்தீங்கன்னா பிளேடு, மேக்னெட் எல்லாமே வந்து பார்க்க வந்து குவாலிட்டியாக வந்து இருக்கும். அதுக்கப்புறம் இதை க்ளோஸ் பண்ணுறதும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு வந்து ரொம்ப வந்து குவாலிட்டியாக கரெக்டாக வந்து ஒரு ஸ்ட்ராங்காக வந்து இருக்குது. இன்னும் சொல்லணும், ஓப்பன் பண்ணும்போது ஈஸியாக வந்து நமக்கு இல்லை. ஸோ வந்து இதோட குவாலிட்டியும் வந்து பார்த்திங்கன்னா அந்த பம்பை விட இந்த பம்ப் வந்து நல்லாவே வந்து இருக்குது. ஸோ வந்து இதெல்லாம் நம்ம வந்து பம்பில் பார்க்கணும், ஏன்னா அப்போ தான் நமக்கு வந்து லைஃப்ன்றது வரும், அதேமாதிரி ஸ்மூத்தாக வந்து ரன் ஆகும் சரியா. ஸோ வந்து உங்களுக்கு எதுவும் டேமேஜ் ஆகாமல் நல்லா பம்ப் ரன் ஆகிறதுக்கு இதெல்லாம் தான் வந்து ரீசனாக வந்து இருக்கும். ஸோ எந்த பம்பு வாங்கினாலும் செக் பண்ணி பார்த்துட்டு வாங்குங்க, ஏன்னா அதுக்கப்புறம் நம்மளால் சேஞ்ச் பண்ண முடியாது. காஸ்ட் வந்து கம்மியாக இருக்கப்போ எதுவும் ப்ராப்ளம் இல்லை, ஒரு 200-250 இருக்கப்போ எதுவும் ப்ராப்ளம் வராது. ஆனால் நீங்கள் 4000-5000 அப்போல்லாம் நீங்கள் போகிறீங்கனாக்கா உங்களுக்கு கண்டிப்பாக இந்த மாதிரி பம்ப்ஸில் வந்து உங்களுக்கு ப்ராப்ளம்ன்றது இருக்கும். இந்த மாதிரி ஏர் கூலர் பம்ப் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் 25 வாட் வரைக்கும் வாங்க, அதுக்கு மேலே வாங்காதீங்க. ஏன் கேட்டீங்க அப்படின்னாக்கா நீங்கள் வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன பர்பஸ்க்கு வந்து இந்த மாதிரி பம்ப்ஸ் வந்துட்டு யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு கொஞ்சம் பர்பஸ்ன்றது அதிகமாக ஆகுது, கெப்பாசிட்டி அதிகமாக தேவைப்படுதுன்னா இந்த மாதிரி பம்ப்ஸ் வந்து அவாய்ட் பண்ணிடுங்க. ஏன்னா இது 1000 லிட்டர் பெர் ஆர் கொடுத்துருக்காங்கன்னா 1000 லிட்டர் பெர் ஆர் பம்ப் பண்ணுமா அப்படின்றது நம்ம வந்து செக் பண்ணி பார்த்தா தான் வந்து தெரியும். ஏன்னா இதே கெப்பாசிட்டியில் 11 வாட் பம்ப் வந்து இருக்குது. நமக்கு வந்து பவர் கன்சப்ஷன்றது கம்மியாக எடுக்கும், கெப்பாசிட்டின்றது அதிகமாக இருக்கும், ஆனால் அதோட ப்ரைஸ்ன்றது பார்த்திங்கன்னா மினிமம் 3000-4000 அந்த மாதிரி வந்து இருக்கும். ஸோ நம்ம வந்து அந்த மாதிரி பம்ப்ஸும் வாங்கலாம். எப்போ வாங்கலாம் அப்படின்னாக்கா உங்களுக்கு கெப்பாசிட்டின்றது அதிகமாக வேணும், பவர் கன்சப்ஷன் கம்மியாக வேணும், பம்பு வந்து நல்லா குவாலிட்டியாக வேணும், கொஞ்சம் வந்து பவரும் வந்து கொஞ்சம் நல்லா இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பவர் வந்து கம்மியாக தான் இருக்கும் சரியா. அந்த மாதிரி தான் இருக்கும், ரொம்ப அதிகமாக இருக்கும். 11 வாட் தான் வந்து இருக்கும் 1000 லிட்டர் பெர் ஹவர் பம்ப்பு. அதே மாதிரி 5000 லிட்டர் பெர் ஹவர் பம்ப் வந்து பார்த்திங்கன்னா 50 வாட் இருக்கும். ஸோ வந்து அந்த பம்ப் கெப்பாசிட்டிக்கு ஏற்ற மாதிரி தான் வாட் வந்து இருக்கும். அதுலேயே ஒரு சில பம்ப்லாம் வந்து இருக்கும் எப்படின்னாக்கா 50 வாட் வந்து இதே கெப்பாசிட்டி 2000 லிட்டர் பெர் ஹவர் அந்த மாதிரி வந்து இருக்கும். அந்த மாதிரி பம்பும் வந்து இருக்குது. அந்த மாதிரி நீங்கள் வாங்கினீங்கன்னா கெப்பாசிட்டி கம்மியாக இருக்குது, வாட் அதிகமாக இருக்குது சரியா. அப்போ வந்து அந்த பம்ப் நீங்கள் வாங்குறதுனால பவர் கன்சப்ஷன் உங்களுக்கு அதிகமாக எடுக்கும், உங்களுக்கு அதுவும் வந்து ஒரு காஸ்ட்டு தான் சரியா. இப்போ எலக்ட்ரிசிட்டி காஸ்ட்ன்றது அந்த இடத்துல இருக்குது. நிறைய பேர் வந்து இந்த மாதிரி பம்ப்ஸ் வந்து யூஸ் பண்ணுறதை மேக்ஸிமம் வந்து அவாய்ட் பண்ணுவாங்க, ஏன்னா 24/7 வந்து ரன் ஆகுது, பவர் கன்சப்ஷனுக்கு அதிகமாகும் அப்படின்னு நினைப்பாங்க. அவங்க எல்லாருக்குமே ஒன்று சொல்கிறேன், என்னென்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வாங்குகிற பம்பை பொறுத்து தான், குவாலிட்டியை பொறுத்து தான் வந்து உங்களுக்கு பவர் கன்சப்ஷன்றது இருக்கும். நீங்கள் வாங்குகிற சேம் கெப்பாசிட்டியில் கம்மியான வாட்டும் வந்து இருக்குது, ஆனால் பம்போட ப்ரைஸ்ன்றது அதிகமாக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக அந்த மாதிரி வாங்கலாம். உங்களுக்கு பவர் கன்சப்ஷன் பொறுத்த வரைக்கும் கம்மியாக வரப்போ நமக்கு ஒரு 3-4 இயர்ஸ் ரன் ஆகுதுனாக்கா அந்த காஸ்ட்டும் இந்த காஸ்ட்டும் நீங்கள் கம்பேர் பண்ணி பார்க்குறப்ப 4000 ருபீஸ்க்கு வாங்குற பம்ப் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வேல்யூவாக இருக்கும். ஸோ வந்து இந்த மாதிரி பம்ப்ஸ் வந்து பார்த்து வாங்குங்க. முக்கியமாக வந்து இந்த மாதிரி பம்ப்ஸ் வந்து ஏர் கூலர் பம்ப்ஸ் அந்த மாதிரி பம்ப்ஸ் வந்து நிறையாவே இருக்குது, 50 வாட் 100 வாட் வரைக்குமே இருக்குது. ஆனால் அதெல்லாம் நீங்கள் வாங்கினீங்கன்னா அதோட கெப்பாசிட்டி வந்து ரொம்ப வந்து கம்மியாக இருக்கும். மேக்ஸிமம் 25 வாட்டுக்கு மேலே வாங்காதீங்க, அப்படின்னா 2500 லிட்டர் பெர் ஹவர் இருக்கும். அதுக்கு மேலே இந்த மாதிரி பம்ப்ஸ் வந்து மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணிடுங்க. ஏன் அப்படின்னாக்கா நம்ம குவாலிட்டியாக பம்ப்ஸ் வாங்கினா நமக்கு நல்லா வந்து ரன் ஆகும். அந்த பம்ப்ஸ் பற்றிலாம் வந்து நான் தனியாக வீடியோஸ்ன்றது போடுறேன், என்னால் எல்லா பம்பும் வாங்கி போட முடியாது, ஆனால் நான் வந்து எல்லாத்தையுமே அப்படியே வீடியோஸ்ன்றது
எடுத்து நான் போகிறேன். அதுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணீங்க அப்படின்னா அடுத்தடுத்து நான் நிறைய பம்ப்ஸ் வந்து வெறும் இமேஜஸ் மட்டும் வச்சு நான் போடுறேன். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பம்பை ரன் பண்ணி பார்க்கலாம். நீங்கள் பம்ப் ரன் பண்ணுறப்ப எப்பயுமே வந்து வாட்டரில் வச்சு ரன் பண்ணுங்கள். நான் வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் லெவல் வந்து பம்ப் ஹைட்டுக்கு தான் வச்சுருக்கேன். சரியா, நீங்கள் பம்புன்றது உங்களுக்கு மிதக்காது, ஏன்னா உள்ள இருக்க கேப் எல்லாமே வந்து வாட்டர்ன்றது ஃபில் ஆகிடும். ஸோ வந்து பம்ப் எப்பவுமே கீழே போயிடும். அது அவுட்புட் பைப் இருக்குது இல்லையா, அந்த பைப் மட்டும் தான் வெளியே இருக்குது, மற்ற எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் உள்ளே இருக்குது. ஏன்னா அப்போ தான் வந்து நமக்கு எவ்வளோ வாட்டர் வந்து ஃபோர்ஸாக வந்து பம்ப் பண்ணுது அப்படின்றது தெரியும். நீங்கள் ஒரு வேளை வாட்டரோட கீழே பம்ப் வச்சுங்க அப்படின்னா எவ்வளோ எவ்வளோ வாட்டர் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த வாட்டர் வந்து தடுத்துரும், வாட்டர் வரவே விடாது. அதை நான் எப்படின்றது நான் வந்து நான் சொல்கிறேன். இந்த பம்ப் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஃபீட்டு விட மேலே வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து ரன் ஆகுது. சரியா, எதுவுமே பைப் வந்து வைக்காமல் ஒன் ஃபீட் வந்து உங்களுக்கு வந்து இது ரன் ஆகும். ஒன் ஃபீட்டுன்றது மேக்ஸிமம் வந்து ஒரு 0.3 மீட்டர் அப்படின்றது. இது பார்த்தீங்கன்னாக்கா எதுவுமே வைக்காமல் வந்து ரன் ஆகுது. நான் வந்து இதோட பைப்லாம் வச்சு நான் ஒரு 1.85 மீட்டருக்கு எவ்வளோ பம்ப் பண்ணுது, 0.85 மீட்டர் எவ்வளோ பம்ப் பண்ணுது அப்படின்றது நான் தனியாக அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். ஏன்னா அது கூட வந்து ஒரு சில சீக்ரெட்டும் வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன், பம்ப் எப்படி வாங்கணும் அப்படின்றது. ஸோ வந்து நம்ம அதை நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து 9 வாட் பம்ப். இந்த பம்ப் வந்து பார்த்தீங்கன்னா நான் வாட்டர் உள்ளே வச்சு நான் உங்களுக்கு செக் பண்ணி காட்டுறேன். நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, ஃபோர்ஸ் வந்து அந்த வாட்டர் உள்ளே நீங்கள் வச்சிங்கன்னா உங்களுக்கு அந்த வாட்டர் வந்து அதோடய ஃபோர்ஸ் வந்து தடுத்துரும் அப்படின்றது. அதை வந்து நம்ம வந்து செக் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா இது வந்து வாட்டர் உள்ளே தான் அந்த அவுட்புட் பைப்ன்றது வச்சுருக்கேன். நீங்கள் ஆன் பண்ண உடனே பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு அந்த வாட்டர்ன்றது உங்களுக்கே தெரியும், அந்த வாட்டரோட ஃபோர்ஸ் வந்து உங்களுக்கு அப்படியே தடுத்து உங்களுக்கு கீழே அழுத்தும். அதனால் வாட்டர் வந்து கம்மியாக வர மாதிரி தான் தெரியும். ஸோ வந்து அவுட்புட் பைப்பை வெளியே வச்சு எப்பவுமே செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் பார்த்தீங்கனாலும் தெரியும் ரொம்ப வந்து கம்மியாக வர மாதிரி இருக்குது. இதுக்கே வந்து வாட்டரோட லெவல் கம்மியாக இருக்குது. சரியா, இப்போ வந்து நான் வாட்டரை வந்து பம்ப் வந்து வாட்டர்லேருந்து வெளியே வந்து எடுத்து காட்டுறேன் பாருங்கள் எவ்வளோ பம்ப் பண்ணுதுன்றது. நீங்கள் இந்த மாதிரி வந்து நீங்கள் செக் பண்ணிவிட்டு நீங்கள் பம்பை ரன் பண்ணி பார்க்கலாம், தாராளமாக வாட்டரில் கை வச்சு பார்க்கலாம். நீங்கள் வந்து செக் பண்ணாமல் வச்சிங்கனாக்கா உங்களுக்கு எலக்ட்ரிசிட்டி பாஸ் ஆக சான்சஸ்ன்றது இருக்குது இந்த மாதிரி பம்ப்ஸ் வாங்குறப்போ. ஸோ வந்து நீங்கள் குவாலிட்டியான பம்ப்ஸ் வாங்கினாலும் சரி செக் பண்ணி பார்த்துட்டு இது பண்ணுங்கள், யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா அப்போ தான் வந்து எலக்ட்ரிசிட்டின்றது வாட்டர் வந்து உங்களுக்கு ஃப்ளோ ஆகாது. சரியா, எப்பவுமே வந்து சேஃபாக வந்து இந்த மாதிரி பம்ப்ஸ் வந்து ரன் பண்ணி பாருங்கள். இப்போ ரெண்டு பம்ப்புமே வந்து நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் அந்த பம்பில் பாதி வந்து இது பம்ப் பண்ணுது. இப்போ 18 வாட் பம்ப்பு, இது 9 வாட் பம்ப். இது அந்த பவர் வாட் எப்படி பாதி இருக்கோ அதே மாதிரியே பார்த்தீங்கன்னா இந்த வாட்டர் பம்ப் பண்ணுறது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆஃப் வந்து இருக்குது. ஸோ அது மாதிரி தான் வந்து பம்ப்ஸ் எல்லாமே வந்துருக்கும். அதோட கெப்பாசிட்டி, வாட்டு, அதுக்கப்புறம் வந்து அது ஹைட் எவ்வளோ போகுது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஈக்குவலாக இருக்கும். இந்த வாட் பம்புக்கு இவ்வளோ பம்ப் பண்ணும், இவ்வளோ கெப்பாசிட்டி இருக்கும், இவ்வளோ ஹைட் பம்ப் பண்ணும் அப்படின்றது கரெக்டாக வந்து கொடுத்துருப்பாங்க. சரியா, அதை போட்டு தான் நீங்கள் பம்ப்ஸ் எல்லாமே வந்து வாங்கணும். மேக்ஸிமம் ஹைட் வந்து எவ்வளோ ஃப்ளோ ஆகுது அப்படின்றது நான் இன்னொரு வீடியோவில் செக் பண்ணி காட்டுறேன். இந்த அதோட வீடியோ லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். வீடியோ அப்லோட் பண்ணதுக்கப்புறம் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், நீங்கள் கிளிக் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது வந்து சம்மர்சிபிள் பம்ப் பற்றியோ இல்லை அக்வாபோனிக்ஸ் பற்றியோ டவுட் இருந்ததுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கும் வந்து தனியாக வந்து வீடியோன்றது போடுறேன். மறக்காமல் இந்த சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் எடுத்து வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.